கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க போறீங்க, சரி. கூட்டத்தில் என்னென்ன கோரிக்கையை முன்வைக்க போறீங்க? சும்மா ஃபேஸ்புக்கில் கிராம சபை கூட்டத்தை பற்றி மீம்ஸ் பார்க்குறோம், அதை ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி என்னென்ன கோரிக்கை வைக்கணும்னு சுத்தமாக ஐடியா இல்லை பாஸ். இதோ 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 என்னென்ன கேட்கணும்னு நான் சொல்கிறேன். முதல் விஷயம் தண்ணீர். தமிழ்நாட்டில் இன்னும் குடிநீர் வசதி இல்லாத கிராமங்கள் எக்கச்சக்கம். உங்கள் ஊரில் குடிநீர் வசதி இல்லைனா அப்போது அதுதான் உங்கள் முதல் கோரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது சாக்கடை பிரச்சனை. கழிவுநீர் தேங்குறதுனால பல ஊர்களில் பல வியாதிகள் பரவிட்டு வருது. சின்ன குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. சாக்கடை வடிகால் வசதி வேணுங்கிறத கோரிக்கையை மறக்கவே மறக்காதீங்க. மூன்றாவது பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் அதோடய தரத்தை உயர்த்தணும்னு ஒரு கோரிக்கை வைங்க. உயர்தரத்தில் கல்வி கற்கிறது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாணவ மாணவிக்குமான உரிமை. ரைட் டு குவாலிட்டி எஜுகேஷன். சூப்பர் பாஸ், முதல் மூணு கோரிக்கையும் அட்டகாசமாக இருக்கு, மேலே சொல்லுங்க, நோட் பண்ணிக்கிறேன். நாலாவது கேளுங்க, ரொம்ப முக்கியம். விவசாயிங்க விளைச்சதை எல்லாம் விற்கணும்னா அந்த கிராமத்துக்கு நல்ல சாலை வசதி வேணும். சாலை வசதி இல்லாத கிராமத்தில் உங்களால் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கவே முடியாது. சாலை வசதியோடு சேர்த்து போக்குவரத்து வசதியை பற்றியும் பேசுங்க. அஞ்சாவது, நம்ம ஊரை நெகிழி பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லாத ஊராட்சியாக அறிவிக்கணும். இது உடனே பலன் தர கோரிக்கை இல்லை, ஆனால் நம்ம பிள்ளைங்க வருங்காலத்தில் நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு அடிக்கலாக இது இருக்கும். நம்ம கிராமத்தை முன்மாதிரி கிராமமாக காமிச்சா நமக்கு பெருமை தானே. ஆறாவது, நூலகம் இல்லா ஊர்ப்பால். உங்கள் கிராமத்தில் நூலகம் இல்லைனா இந்த கிராம சபை கூட்டத்தில் உடனடியாக ஒரு நூலகம் வேணும்னு கோரிக்கையை முன்வைங்க. நமக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாதனால தான் இப்படி மீம்ஸ் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஒரு நூலகம் இருந்தால் அது கோடிக்கணக்கான விழிப்புணர்வு மீம்ஸ்களுக்கு சமம். பயங்கரம் பாஸ், சரி அரசு நிறைய திட்டம் கொண்டு வருது, ஆனால் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதே. யார் யாரெல்லாம் எழுதிபிள கூட தெரியல, அதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா? அதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா? இருக்கு, அதுதான் ஏழாவது, அரசு திட்டங்களுக்கான பயனாளிகளை கண்டெடுத்தல். புரியலையா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிராமத்தில் முதியோர் ஓய்வூதியம், கணவன் இழந்தவர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், இந்த திட்டங்களை பயன்படுத்த தகுதியுடையவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க அதை பயன்படுத்திக்க ஒரு தீர்மானம் நிறைவேற்ற கோரிக்கை வைக்கணும். வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கும் வழிகாட்டுற மாதிரி இந்த ஒரு கோரிக்கை இருக்கும். இந்த ஏழு கோரிக்கைகள் தான் மிக முக்கியமான கோரிக்கைகள். இதை விட அவங்கவுங்க கிராமத்துக்கு ஏதாவது குறிப்பிட்ட கோரிக்கைகள் இருந்தால் அவங்கவுங்க ஊருங்களோடு பேசி எழுதி வச்சுக்கிட்டு கூட்டம் நடக்கிற அன்னைக்கு அதையெல்லாம் முன்வைங்க. எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த தடவை. 15/8/2018 கிராம சபை கூட்டத்தில் நானும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். அது சரி, இப்போ எங்கே போயிட்டு இருக்கீங்க? இதோ இந்த சீரியஸ் மீம் பதிவுகளை எல்லாக்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறேன். சீக்கிரமாக எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தணும். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். மக்களோட சக்தியை மக்களுக்கு புரிய வைக்கலாமா? இங்கே மக்களாட்சி தான் நடக்குதுங்கிறத அவங்களுக்கு தெரிய வைக்கலாமா? வர ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டத்தில் மக்களாகிய நாம் எல்லோரும் கலந்துப்போம். மக்களோட சக்தியை என்னன்றத நாம் காட்டுவோம். பல கோடி மக்கள், பல கோடி மாணவர்கள், பல கோடி இளைஞர்கள், பல லட்ச அலுவலர்கள், பல ஆயிரம் அரசியல்வாதிகள் இருந்தும் மாற்றம் ஏற்படாததற்கான காரணம் அவரவரின் உரிமைகள் அவரவர்களுக்கு கூட தெரியாமல் இருப்பதே. உரிமையை அறிவோம், கடமையை செய்வோம், மாற்றத்தை உருவாக்குவோம்.